வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெற்றிகரமாக பிரம்மச்சரிய பயணத்துல பல சகோதரர்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் 30 நாட்களால கடந்தாச்சு. இன்னைக்கு 36வது நாள் இருக்கும். மிக 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 குறுகிய காலம் தான் இருக்கு நம்ம ஒரு மண்டலம் கடந்து வர்றதுக்கு. சகோதரர்களே, உறுதியாக வாங்க, ஒரு 48 நாள் கடந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்க்கும் விஷயம் இல்ல, நீங்க வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே வந்து எவ்வளவு தூரம் வந்து உலகத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கும் நம்ம லஸ்ட்ல போயிட்டு இருக்கும் போது இருக்கிற விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியும். அது புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க உஷாராயிருவீங்க. எவ்வளவு சகோதரர்கள் ஆற்றல் விரயம் பண்ணி முடிஞ்சாலுமே திரும்பவும் ஏன் பிரம்மச்சரியத்துல கடைபிடிச்சு வந்துடணும் அப்படின்ட்டு வராங்க. இது வந்து ஆத்துல போட்டுல போற மாதிரி பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு போறது, சரிங்களா? ஆத்துக்குள்ள ஒரு போட் இருந்தா அந்த போட்டுல உட்காந்துட்டு நீங்க போற மாதிரி. இதே பிரம்மச்சரியம் இல்லாம போறது எப்படி தெரியுங்களா? அடுத்த கரையை கறக்கறதுக்கு போட் எல்லாம் இல்ல, நீங்களே நீந்தி போற மாதிரி, சரிங்களா? பிரம்மச்சரிய பயணத்துல நீங்க உறுதியா வந்தா இறைவன் உங்களுக்கு போட்டை போல இருப்பான். உங்களோட வாழ்க்கைங்கிற பயணத்துல ஸ்மூத்தா போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. அதே நீங்க பிரம்மச்சரிய பயணத்துல இருந்து விலகிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள உளுந்து தத்தளிச்சு மூக்குலி வாயிலி தண்ணி ஏறி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உங்களால எப்படி அதை கவனிக்க முடியும்? ஒரு போட்ல போயிட்டு இருக்கிறவங்களுடைய பெனிஃபிட்ஸ நீந்திட்டு இருக்கிறவங்களால என்னத்தை ஜட்ஜ் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு 48 நாள் ஆயினும் கடந்தீங்கன்னா நீங்களும் போட்ல ஏறுவதற்கான கயிறு உங்களுக்கு கிடைக்கும், உறுதியா வந்துருவீங்க. வாழ்க வளமுடன். வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாங்க. இன் யுவர் வீடியோஸ் யூ மென்ஷன்ட் தட் அவர் எஜுகேஷனல் சிஸ்டம் இஸ் டிஸ்ட்ராய்டு பை பிரிட்டிஷர்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் சஃபரிங். அவர் கேசட் சிஸ்டம் இஸ் டிசைனடு பை பிராமின்ஸ். தட் இஸ் வை இன் அவர் மூவிஸ் அண்ட் பிராமின்ஸ் ஆர் ஷோவிங் ஆஸ் அ வில்லன்ஸ் பட் நாட் பிரிட்டிஷர்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ் பிகாஸ் பிராமின்ஸ் ஃபாலோவ்ட் வர்ணாசிரம தர்மா. திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் ஆல் ஆர் ஈக்குவல். மை கொஸ்டியன் இஸ் பிரம்மச்சரியா எஜுகேஷன் இஸ் பிராமின் எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் ஃபாரின் எஜுகேஷனல் சிஸ்டம். வாழ்க வளமுடன். இது வந்து ரொம்ப குழந்தைத்தனமா, ரொம்ப ஒரு இப்ப சமீபத்துல ஒரு 20 வருஷத்துக்குள்ள மட்டுமே அறிவு வச்சுட்டு யோசிச்சா எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்கிறது, ஆச்சுங்களா? அதாவது நம்முடைய கல்வி முறையை, நம்முடைய கல்வி முறையை யாரும் வந்து சிதைக்கணுங்கிறதே இல்லை. மனுஷன் இயல்பாகவே சிதைஞ்சிருவான். மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பான்னு அகத்தீர் சொன்ன மாதிரி மனுஷன் என்ன பண்ணுவான்னா எந்த கட்டுப்பாடுமே இல்லைன்னு வைங்க, அவுத்துட்ட கழுதைகளாட்ட விட்டுட்டாலே தானே தன்னைத்தானே இன்பத்தை நோக்கி ஓடி 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 செதஞ்சிருவான். அந்த மனுஷன் பட்டு தெரிஞ்சு தெளிஞ்சு வர்றதுக்கு பல தலைமுறை ஆகும், ஆச்சுங்களா? ஒரு மனிதன் என்ஜாய்மெண்டா இருக்கு என்ஜாய்மெண்டா இருக்குன்னு போதை பழக்கத்துல சிக்கினா வாழ்க்கையை முடிச்சுக்கிறான், அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியறதில்ல. ஒரு மனுஷன் என்ஜாய்மெண்டா இருக்கு என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சிற்றின்பத்துக்குள்ள போனா வாழ்க்கை முடியற வரைக்கும் போயிடுறான். அதை யார் பார்த்து தப்பிப்பாங்க தெரியுங்களா? அவங்களோட வாரிசுகள் பார்த்து தப்பிப்பாங்க. நானே இருக்க என்னுடைய தந்தையார் வந்து அபரிமிதமான குடிப்பழக்கம், நாங்க அதை பார்த்து பார்த்து வளர்ந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் பழக்கம் பண்றவங்களை கண்டாலே பிடிக்காதுங்கிறத விட பயமா இருக்கும், ஐயோ வாழ்க்கை போச்சே. அப்போ நம்முடைய முன்னோர், நம்முடைய தந்தையார் தான் நமக்கு வாழ்ந்து உதாரணமா இருந்துட்டு போனார், இது தப்புன்னு புரிய வச்சுட்டு போனார். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ட்ரிங்க்ஸே பண்ணக்கூடாது, கெட்ட பழக்கத்துக்குள்ளேயே போகக்கூடாது, அது கொடுமை அப்படின்ட்டு அதை நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா போட்டு அடுத்து வர்ற வாரிசுகளுக்கு நான் சொல்லலாம், ஆச்சுங்களா? அதை கேட்டுட்டு வந்தான்னா அவன் தப்பிச்சுக்குவான், அதை கேட்காம மறுபடியும் நானும் இன்பத்துல போய் சிக்கிறேன்னா சிக்கிக்குவாங்க, ஆச்சுங்களா? ஒரு நல்ல பழக்கங்களை உருவாக்கி கட்டமைச்சு கொண்டுட்டு வர்றதுக்கு பல தலைமுறைகள் ஆகும். அதை அழிக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வரணுங்கிறது இல்லை, சுய உணர்வு இல்லாம இருக்கிற ஒரு அப்படியே போனா போயிடலாம், ஆச்சுங்களா? அது இன்னொரு விஷயம், நீங்க கேட்ட கேள்வி, நீங்க இருக்கிற ஜாதி மதம் இனம் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஆள்பவர்களால், மனிதர்களால், ஆச்சுங்களா, ஆள்பவர்களால பிரிச்சு ஆள வேண்டும்ங்கிற ஒரு சூதுனால உருவாக்கப்பட்ட விஷயம் தானே ஒழிய, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த பிராமணனாச்சும் அடுத்தவன் சொத்தை புடுங்கறக்கு வரானா? யார் பிராமணன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப இவங்க இருக்கிற. நீங்க நல்லா கவனிங்க, பிராமணர்கள் சாதியெல்லாம் உருவாக்கல, அவங்க வந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான். அவங்க தன்னை காப்பாத்திக்கணும், தான் சேஃபா இருக்கணும்னு நினைச்சாங்க. அது சுத்தி இருக்கிற எல்லோரும் வந்து தன்னுணர்வு இல்லாமல் இருக்கிறது இருந்த காரணத்தினால அது ஆட்சி பண்றவங்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து வந்து நம்மை துண்டாடி ஆட்சி பண்ண விரும்புறவங்களுக்கு அது ஒரு சாக்கா போச்சு. ஒரு அந்நியன் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள பிளவுகளை உருவாக்கணும்,
அந்த பிளவுகளை உருவாக்கினா யாரு மேல எகெயின்ஸ்டா போனா தனக்கு பாதிப்பு வராது, அவங்க மேல எகெயின்ஸ்டா போவாங்க ஆச்சுங்களா. பிராமணர்கள் கத்தி எடுத்துட்டு வர போறது இல்லை, போராட போறது இல்லை, அவங்களுக்கு எதிரே நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா அவங்க அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை வேண்டும்ன்றதுக்கு விரும்புறாங்க ஆச்சுங்களா. ஸோ அப்படி இருக்கிறவங்க மேல தேவையில்லாம அள்ளி பூசி இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வர்றவங்க நம்முடைய பேஸான கலாச்சாரங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நம்ம பிரம்மச்சரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வலிமை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்போ அதையெல்லாம் யாரு பின்பற்றாம அப்படியே விட்டேந்தியா இருக்காங்களோ அவங்க கிட்ட கூட நின்னா அப்போ வந்து இவங்களுடைய மதங்களையும் இதையும் எல்லாத்தையும் பரப்புறதுக்கு எளிமையா இருக்குங்கிறக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம பெருசா வந்து இந்த மாதிரியான வெளி உலக குப்பைகளுக்குள்ள போறதில்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம் பிராமணர் அப்படின்னு சொல்றதே நீங்க பாக்குற பிராமணருங்கிறது வேற, நான் பாக்குற பிராமணன்ங்கிறது வேற சரிங்களா. என்னை பொறுத்தவரை மகாபாரதத்தை எழுதின வால்மீகியும் பிராமணன் தான், ஆனா அவரு பிராமணன் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தார், ஒரு திருட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தவர், வேட்டையாடி இருந்தார், சாரி வேட்டையாடினாரு. இது போல ஒவ்வொருவரும் ரொம்ப மோசமான கொலை பாதக தொழில்களை செஞ்சுட்டு இருந்தவங்க கூட பிராமணர்களாக மாறினாங்க. எப்படி? தவம் பண்ணி தனக்குள்ள ஒடுங்குறவங்க, தனக்குள்ள இருக்கும் பிராணனை வெளியேற்றாது, விரயம் செய்யாது, தனக்குள்ளாக ஒடுங்கி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க பிராமணர்கள் சரிங்களா. பிராணனை விரயம் செய்யாது இருக்கிறவங்க தான் பிராமணர்கள். அப்போ அவங்களுக்கு தேவைகளும் பெருசா இருக்காது, அவங்க போய் நாட்டை ஆட்சி பண்ணணும், நாட்டை பிடிக்கணும், அது பண்ணணும் எதுவுமே இல்லை. நம்ம தன்னுடைய ஒழுக்கத்துல சுயத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான் சரிங்களா. அது தெரியாமல் இன்பத்து பின்னாடி ஓடிட்டு இருக்கிற கூட்டத்தை வசியம் பண்ணி ஓட்டு வாங்கணுங்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை உருவாக்கி விடுவாங்க. அது அதை பத்தி நம்ம இன்னும் எதுவுமே சொல்ல முடியாது ஆச்சுங்களா. அப்புறம் நல்ல கவனிங்க, இருக்கிற குருமார்கள்லயே மிகச்சிறந்த குருமாராக குருவாக உருவானவர் யாரு? விஸ்வாமித்திரர். சிவனே வந்து காயத்ரி மந்திரம், அவர் உச்சரிச்ச மந்திரத்தையே வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் பயன்படுத்தலாம்னு சொன்ன மாதிரி எவ்வளவோ கதைகள் இருக்கு. ஆனா அவர் யாரு? சத்திரியர், போர் தொழில் பண்ணிட்டு இருந்தவர் தான், ஒண்ணுமே இல்லை. முகமது நபி எடுத்துக்கோங்க, அவர் யாரு? அவருமே உலக விஷயங்களுக்குள் உழன்று போர் தொழில்களை செய்து பல விஷயங்கள் பல உயிர்களை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்த மனிதர் தான். இறை உணர்வு பெற்று தனக்குள் நிலைத்து அவர் நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அவர் அந்த காலகட்டத்துக்கு சூழலுக்கு தகுந்தார் போல, அவரும் பிராமணர் தான் புரிஞ்சுதுங்களா. தன் பிராணனுக்குள்ளாக நிலைப்பவர்கள் பிராமணர்கள் தான் புரிஞ்சுதுங்களா. அது இல்லாம வெளி உலகம்தான் போக்குன்னு சுத்திட்டு இருக்கிறவங்க தான் வாழ்வாதாரத்துக்காக எதை எதையோ கற்பனை பண்ணி என்ன என்னவோ பேசி குழப்பி அடிச்சு கோடும் இல்லாம தளவும் இல்லாம எங்கேயோ போய் ஒரு வாழ்க்கையை முடிச்சு மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பாங்கிற மாதிரி எப்படி எப்படியோ வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அவங்க சிந்தனை ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் அப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லைங்களா. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன்ன்றங்கிற மாதிரி இது போல வெளி உலகத்துல வந்து பிரிவினையையும் பாகுபாடுகளையும் ஏற்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறவங்களை கடுமையாக கண்டனம் செய்த மகாகவி பாரதியார் பிராமணர் தானே சொல்லுங்க. அவர் எவ்வளவு கடுமையா எதிர்த்தாரு, அவர் எல்லா பக்கம் போய் சாப்பிடுவாரு, ஏன்னா அவர் அப்படி நினைக்கல ஆச்சுங்களா. அவர் வந்து எல்லாரையும் சமமா தான் நினைச்சாரு. அவர் எங்க வேணாலும் படுத்தாரு, மாடு கூட படுத்தாரு, அப்படிதான் வாழ்ந்தாரு. உண்மையிலேயே அவர் தான் பிராமணர் ஆச்சுங்களா. நீங்க அவங்களை எப்படி எதிராக சொல்ல முடியும்? ஒரு சில சுயநலவாதிகளை ஒரு சில புரியாத விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு மொத்தமா ஒரு விஷயத்த க்ளோஸ் பண்ணிவிட்டா அதனால யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கொண்டு வெளி உலகத்துல ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னத்த பதில் சொல்ல முடியும் சரிங்களா. நம்ம அதெல்லாம் புறக்கணிச்சிட வேண்டியதுதான். நம்ம தான் இப்படி போ, நீங்க பிராமணரை புடிச்சு திட்டாம இருந்தா வேற யாராச்சும் புடிச்சு திட்டுவாங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் புடிச்சு திட்டுவாங்க. இதே வெளிநாடுகள்ல பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல அங்கெல்லாம் பாருங்க, இந்துக்கள் மொத்தமாவே போட்டு அடிச்சு தூக்குறாங்கிறாங்க, மக்கள் தொகை குறைச்சிட்டே வந்துட்டாங்க, வாழவே முடியாது, நீங்க சாமி கும்பிடவே முடியாது, தூக்கிட்டு போய் பெண்களை எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்க. ஏன் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது உலக நியதியே அப்படிதான். மனுஷ வெளி உலகம் வந்து தன் சுயநலத்திற்காக மிருகங்களை மட்டும் கொல்லுவதில்லை, சில மனிதர்களையுமே இரையாக்கிவிடும். அதுல இரையானவங்க தான் சிறுபான்மை மக்களும் இரையானவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. அது போல ஒரே சமுதாயத்துக்குள்ள இருந்தாலுமே அதுல ஒரு சிலரை பிரிச்சு வச்சு பிரிச்சு வச்சு பிரிச்சு வச்சு இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒரு வேலைக்கு நீங்க சாப்பாட்டு காசு இல்லைன்னா நம்மளும் போய் பிச்சைதான் எடுக்கணும், பிராமணரும் போய் பிச்சைதான் எடுக்கணும், யாரா இருந்தாலும் அதான் அதான் நிலைமை. எத்தனை நாள் பிச்சைதான் எடுத்து பண்ண முடியும்? ஸோ உலகம் அப்படித்தான் இருக்கும். ஸோ அதனால வெளி உலகத்தை வந்து நம்ம பெருசா உள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ணி அதனால எதுவும் மாறு போறதும் இல்லை, இது இப்படிதான் இருக்கும். உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையிலேயே பிரிவினை தான். வாங்க எங்க சமையல் அறையில நீங்க சமைச்சுக்கோங்க நீங்க சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க போய் அவங்க வீட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்கிடுவீங்களா?
அது எங்க வீட்டுக்குள்ள வராதப்பா, நான் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றதுதான் வீடே கட்டிக்கிறோம், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளதானே இருக்கிறோம். அப்போ அது ஒரு சிலர் வந்து தனக்கு தன் தூய்மையா இருக்கிறேன், நான் வந்து இப்படி இருக்கிறோம், நாங்க யாரு கூட வெளியில புழங்கிக்கிறது இல்லை அப்படின்ட்டு இருந்தா அதையே பொறுக்க முடியாம, அது யாரும் என்னவோ ஒரு அறிவிலிகள் பேசுறதுல நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை சரிங்களா. கொரோனா காலத்துல எல்லாருமே மாஸ்க் போட்டு 3 அடி தள்ளியேதான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பிராமணர்னு இப்ப நீங்க சொல்றவங்க பாரம்பரியமாவே கொஞ்சம் தள்ளியை கலக்கி கொஞ்சம் அப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த மாதிரி எல்லாம் யாருமே இல்லைங்க, அரசியல்வாதிகள் மட்டும் தான், பள்ளி கல்லூரிகள்ல மட்டும் தான் ஜாதி பத்தியே பேசுறாங்க. அப்புறம் இங்க யார் சொல்லானா, பள்ளி கல்லூரிய திருமணம் சமயத்துல வந்து ஒரே பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்க திருமணம் செஞ்சுட்டா புதுசா கத்துக்கொண்டு, ஏன்னா கல்யாணம்ங்கிறதே ஒருத்தர் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கே டைம் எடுத்துரும். அதே வேற வேற சமுதாயத்துக்குள்ள இருந்து வந்து கல்யாணம் பண்ணா அது எச்சா சிக்கலாயி போயிடும். திருமண உறவுகளை வந்து நீ இப்ப எதிர்காலத்துல பிறக்கிற குழந்தைகளை பாதிச்சிரும் அப்படிங்கறதுனால திருமண உறவுகள்ல கொஞ்சம் ஒரே கம்யூனிட்டியான்னு பாப்பாங்க. கரெக்டா, இவ்வளவுதான். நீங்க ரொம்ப எல்லாம் வெளி உலகத்தை நினைச்சு கவலைப்பட்டு நம்ம ஒண்ணும் ஆக போறதும் இல்லை. உலகம் போற போக்குல போயிட்டு தான் இருக்கும், நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லை. நம்மள வலிமைப்படுத்திக்கிறதுக்கு இருக்கிற பாதையில நம்ம போலாம். யாருடைய உடலை கொத்துனாலும் ரத்தம் ஜெயப்பாத்தா வரும், எல்லாருமே ஒண்ணுதான் சரிங்களா. வாழ்ற வாழ்க்கையிலையும் செய்யற செயல்கள்லையும் தான் மாறுபட்டு வரும். சோ அதனால வெளி உலகத்தை வந்து ஜாதியினாலையும் மதத்தினாலையும் அப்படி எல்லாம் பேசாதீங்க, யோசிக்காதீங்க. அதெல்லாம் யாரு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் மூலமா யாராச்சும் பெனிஃபிட் கிடைச்சா அவங்க பண்ணுவாங்க, போட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதெல்லாம் பெருசா கண்டுகொள்ள வேண்டாம். நமக்கு எல்லோரும் சமம் தான், ஈஸ்வன் முன்னால எல்லாருமே சமம் தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு 31 வருடங்களாக 31 வயசு, 15 வருடங்களாக கைப்பழக்கம், 3 வருடம் வெளிநாட்டில் கடுமையான உழைப்பினாலும் எனது விந்து சக்தி மற்றும் நரம்பு தளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளேன். விந்து வற்றி போன நிலையில் உள்ளேன், காம உணர்வே இல்லை. 3 வருடங்களாக இப்படி இருக்கிறேன். ஹீலர் பாஸ்கர் ஐயாவிடம் தகவல் கேட்டு உங்கள் கோர்ஸில் கலந்துள்ளேன். நான் விந்துஜெயம், 9 பொசிஷன்ஸ் கடந்த 10 நாட்களாக செய்து வருகிறேன். நான் பிரம்மச்சரியத்தில் 3 மாதங்கள் கடந்துள்ளேன். உடம்பு மனநிலை முன்னேற்றம் இன்னும் ஏற்படவில்லை, ஆனால் எனது உடல் சோர்வு நிலையில் உணர்கிறேன். நான் விந்துஜெயம் 12 பொசிஷன்ஸ் எப்போது துவங்கலாம்? ஒரு ஆல்காரிதம் ஃபார்மெட்டில் பயிற்சி தவம் என்ன, பயிற்சி என்ன தவம் செய்ய வேண்டும், எனது உடம்பு நிலை பொறுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, 31 வயசு ஆயிடுச்சு, அதாவது உடல் முழுமையா வளர்ச்சி அடைஞ்சாச்சு, இதுக்கு மேல வளராது, அவ்வளவுதான். இருக்கிற உடம்பு மெயின்டைன் பண்ணணும் ஆச்சுங்களா. இப்போ நமக்குள்ள உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற ஆற்றல நீங்க 90 நாளாக காத்து கொண்டே இருந்தாலுமே டிரான்ஸ்மியூட்டேஷன், உங்களுக்குள்ளாக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றது ஒரு 10 நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இது அப்படியே செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு நைட் ஃபாலோ அர்ஜஸ்ஸோ எதுவுமே இல்லைங்கிறீங்க, நல்ல விஷயம். ஏன்னா உடல் வந்து தன்னை குணப்படுத்தி கொள்வதற்கான வேலையை தனக்குள்ளாகவே செய்ய ஆரம்பிச்சிடும். அதே டைம் கொடுங்க. ஏன்னா 15 வருஷம் 20 வருஷமா நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டோம், அதுல இருந்து விடுபட்டு வெளியில் வரணும்னா நம்ம டக்குன்னு வரணும் அப்படின்னா அது எப்படி வரும் சொல்லுங்க. ஒரு மரத்தை வெட்டுவோம், எவ்வளவு வேகமா வெட்டலாம் தெரியுங்களா? ஒரு 50, 100 வருஷம், 1000 வருஷம் வளர்ந்த மரங்கள்லாம் இருக்கும், அதை கூட ஒரே நாள் அறுத்து போடலாம். ஆனா அந்த மரம் வளர்றதுக்கு 1000 வருஷம் ஆச்சு, இது இயற்கை ஆச்சுங்களா. ஆனா நம்ம 15 வருஷமா வெட்டுவோம், ஆனா 10 நாள்ல வளர்ந்துரும்னா இப்படி அப்படியே நேர ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க, இயற்கைக்கு ஆப்போசிட்டா யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு, மனசு அப்படி ஓடுது வேகமா. இப்ப என்ன பண்ணணுங்க? பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருங்க. நீங்க ஆற்றல் விரயம் செய்யறத தவிர்த்துருங்க. வெளி உலகத்துல எந்தெந்த நீங்க வெளிநாட்டுல இருந்துன்னு சொன்னீங்க, நானும் வெளிநாட்டுல இருந்து 10 வருஷமா செய்ய எழுந்துட்டு வந்து நூடுல்ஸ் ஆகிதான் வந்திருக்கேன் நானும் ஆச்சுங்களா. அந்த துபாயில அந்த வெயில், அந்த பாலைவனத்துக்குள்ள அந்த கார் எடுத்துட்டு சுத்து, சுத்தாத தெருவே இல்ல, சுத்தாத எமிரேட்ஸே இல்லைங்கிற அளவுக்கு சுத்தியாச்சு. அதனால என்ன ஆகுனா 10 வருஷம் ஆயிலே குறைஞ்சிரும். நீங்க சொல்றது உண்மைதான், அவ்வளவு கொடுமைதான். ஆனா தப்பிச்சு வெளியில் வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு விந்துஜயம் பயிற்சியும் கிடைச்சிருச்சல்ல இறைவன் அருள்னால. ஹீலர் பாஸ்கர் ஐயா சஜஸ்ட் பண்ணதா சொன்னீங்க, ரொம்ப நன்றி, அவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அப்புறம் இது நீங்க ஒரு ஃபார்மட்டா ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மச்சரிய பயணத்தை விடாம கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ரொட்டீன் லைஃப்ல 9 பொசிஷன்ஸ் நீங்க காலையும் மாலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களா, அதே 12 பொசிஷன்ஸ் தான் நீங்க எப்ப வேணாலும் மாத்திக்கலாம் சரிங்களா. 12 பொசிஷன்ஸ் தான் மாத்திக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 70-80 நாளா நீங்க பிரம்மச்சரியத்துல இருக்கீங்க, அதனால 12 பொசிஷனுக்கே வந்துடலாம். அதனாலதான் நான் எல்லோரையுமே ஹீலர்ஸ் மோட் ஃபைனல் ஸ்டேஜுக்கே மாறிக்கணும்னு தான் நம்ம பண்ணிருப்போம். 9 பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைவான அளவுல தான் இருக்கும். நீங்க ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிற விந்துஜெயத்துக்கு இமீடியட்டா மாறிக்கோங்க. அடுத்ததாக நீங்க உணவு எடுத்துக்கொள்றீங்க இல்லைங்களா, அதிகமான பழ உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்க, அதிகமான பழங்களை எடுத்துக்கோங்க, காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல உயிராற்றல் அதிகமா இருக்கு
ஏன்னா நம்ம உயிர் சக்தி தான் நமக்கு இப்ப மிஸ் ஆகுது, அதான் பிரம்மசரீரத்தில் இருக்கீங்க. உயிராற்றலை அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த மாவு சார்ந்த உணவுகளை எல்லாம் குறைச்சிட்டு பழங்கள் காய்கறிகள் சார்ந்த உணவுகளை எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோணும். எதுவும் இரவு வந்து உறங்குறதுக்கு முன்னாடி உணவை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப வந்து அடிக்கடி தவம் பண்றதுக்கு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் நமக்குள்ளேயே நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் உடல் உள்ளார்ந்த இம்யூனிட்டி கிரியேட் ஆகி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இதுக்காக நீங்க போயிட்டு எந்த ஒரு கெமிக்கல்களையோ எந்த ஒரு தேவையற்ற விஷயங்கள்லையோ போய் சிக்கிக்காதீங்க. அது பண்ணீங்கன்னா அது டெம்பரவரியா தான் ரிலீஃபா இருக்கும், நிரந்தரமான முன்னேற்றம் வராது. நிரந்தரமான முன்னேற்றம் வரணும்னா நீங்களா உங்களுக்குள்ளாக ஒடுங்கி 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 முடிஞ்ச அளவு தவம் செய்ய ஆரம்பிச்சு, ஒடுங்கி ஒடுங்கி விந்துஜயம் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு, சோர்வு வரதான் செய்யும். சோர்வு வந்தா நல்லது. ஏன்னா 70-80 நாள் பிரம்மசரியம் கடந்து உங்களுக்கு சோறு வருதுன்னா நீங்க ஒரு ஒரு ஹையஸ்ட் ஆற்றல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்து அடுத்தது உடல் அதை பயன்படுத்திக்குது. ஆச்சுங்களா, ஒரு மருத்துவமனையில ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுத்து அப்படியே ஒரு போதைக்கு போதை மருந்து தானே மயக்க மருந்து, அப்படியே கொடுத்து ஒரு போதை ஸ்டேஜில் வச்சு அப்படிதான் ஆப்ரேட் பண்ணவே முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு சோர்வா வர்ற காரணமே நீங்க ஓய்வு எடுக்கணும்னு உங்க உடல் சொல்றதுதான். ஆச்சுங்களா, அப்ப நீங்க அமைதியா அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா, உடம்பு சோர்வா இருந்ததுன்னா ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி வர ஆரம்பிச்சிடும். இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்க இன்னும் காலம் நிறைய இருக்கு உங்களுக்கு, இன்னும் 31 வயசுல இன்னும் 50-60 வருஷம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி வெளியில வந்துருவீங்க. புதிதான சிக்கல்கள்ல போய் சிக்கிக்காதீங்க, புதிதாக வெளிநாடு அது இதுன்னு போய் சிக்கிக்காதீங்க. அசைவ உணவு அது போன்ற ரொம்ப காம்ப்ளிகேட்டடான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்கு ரொம்ப வேலையை கொடுத்து சிரமப்படுத்தாதீங்க. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலு உங்களுக்கு எப்படி செட் ஆகி வருமோ பயிற்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சிகள் தான் காலையும் மாலையும் நீங்கள் ரெகுலராக செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் உணவு வகைகள் நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் இதுக்கு மேலே உங்களுக்கு எதனால சந்தேகங்கள் வந்துச்சுன்னா பயிற்சிகளில் வந்து நீங்கள் இமெயிலே தொடர்பு கொள்ளுங்க. மன உறுதியோடு இருங்க, எதிர்பார்ப்புகள் எல்லாம் விட்டுருங்க, இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சிருங்க, இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. அப்பதான் வான்காந்த ஆற்றல் நமக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். ஆச்சுங்களா, எல்லாமே சரியாயிரும். இறைவனிடம் அர்ப்பணிக்கணும், விந்து சக்தியை நம்ம மேல கொண்டு வந்துட்டோம், சக்தியை மேல கொண்டு வந்துட்டோம், சிவத்தை உள்ள இறக்கணும். சிவத்தை உள்ள இறக்கணும்னா மனசு எம்டினஸ்ல போய் நிக்கணும், மனசு எம்டினஸ்ல அடிக்கடி தவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆச்சுங்களா, அதுக்கு நீங்க சாப்பிடுற உணவு தொந்தரவா மாறிடக்கூடாது. அதனால பழ வகைகளையும் காய்கறி உணவுகளையும் எடுத்துக்கிற அதே சமயத்துல நீங்க வந்து ஓவர்லோடான உணவுகளையும் கொடுக்காம ஒரு லிமிட்டா ஒரு மெயின்டைன் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. கூடிய விரைவில் ஒரு 3 மண்டலம் ரிக்கவர் ஆயிடுவீங்க. சரிங்களா, ஆனா விந்துஜயம் பயிற்சியும் 3 மண்டலம் செஞ்சுட்டு வாங்க, விடாம 12% செஞ்சுட்டே வாங்க, கண்டிப்பா ரிக்கவர் ஆயிருவீங்க. நீங்களே இப்போ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 3 மண்டலம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர், அண்ணா வாழ்க வளமுடன், எனக்கு வயது 24, நான் கடந்த 2 மாதங்களாக 10 நாட்களாக கடக்க போராடிட்டு இருக்கேன். கடந்த 2 மாதங்களாக 10 நாட்களை கடக்க போராடிட்டு இருக்கேன். 10 நாட்களுக்கு மேலாக நைட் ஃபால் ஆயிருது, வாட் வெட் ட்ரீம்ஸ் வருவதில்லை ஆனால் நைட் ஃபால் ஆயிருது. இதனால் கான்பிடன்ஸ் இழந்து அட நைட் ஃபால் தான் வீணாகி போச்சு, தோற்று விட்டோம், நாமளே நான் போய் ஆற்றல் விரயம் பண்ணி கொள்ளலாம் என்று கோபத்துடன் மறுபடியும் நான் ஆற்றல் விரயம் செய்யறதுக்கு போயிடுறேன். பின்பு மீண்டும் 4 நாள் ஆகுறதுக்குள்ள நைட் ஃபால் வந்துடும், நோ பெட்ரீம்ஸ் எல்லாம் வர்றதில்ல ஆனா நைட் ஃபால் ஆயிருது. சேலஞ்சில் இருக்கும் போது தவறான சிந்தனைகள், தவறான படம் பார்ப்பது இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனாலும் அதிகபட்சம் 10 நாட்களுக்குள்ள நைட் ஃபால்குள்ள போய் போயிடுறேன். நான் தினசரி இரவு தூங்கும் முன் கோல்டு வாட்டர்ல குளிச்சுட்டு தான் தூங்க போறேன். இரவு உணவு போதுமான அளவு சாப்பிடுகிறேன். தினசரி அதிக நேரம் விளையாடுகிறேன். ஈவினிங் 4:30 to 7:30 ஃபுட்பாலு வாலிபால் விளையாடுகிறேன். மார்னிங் 30 நிமிஷம் எக்ஸசைஸ் வாலிபால் விளையாடுகிறேன். ரன்னிங் போவேன். எனர்ஜி லாஸ், பாடி டயர்ட் எல்லாம் ஆவதில்லை. உண்மையை சொல்கிறேன் அண்ணா, நான் சில நாட்களில் ஒரே நாளில் 5 முறை சுய இன்பம் செய்து அதற்கு பிறகு எப்பவும் போல 4 to 7 விளையாடிட்டு நான் வந்தேன். அப்புறம் 8 to 9:30 இப்படி கண்டிப்பாக கடினமாக விளையாடுகிறேன். எனர்ஜி ஆர் ஸ்டாமினா நான் ஃபீல் பண்ணவில்லை, குறைஞ்சது ஃபீல் பண்ணல. மசில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் லூஸ் ஆன மாதிரி இருக்கும், 2 days அது ரீஜென்ரேட் ஆகும். நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து சுய இன்பம் செய்கிறேன், அதே சமயம் நன்றாக விளையாடுகிறேன். டெய்லி ரன்னிங் நன்றாக போனேன், 10 கிலோமீட்டர். இந்த 144 நாள் சேலஞ்சு நான் சக்சஸ் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணேன். பட் நைட் ஃபால் என்ன திரும்ப திரும்ப 0 டேக்கு கொண்டு வந்துருது.
அட்லீஸ்ட் 90 டேஸ் சேலஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ண ஆசையா இருக்கு. இந்த வட்டத்துல இருந்து நான் முடிக்க வேண்டும். 24 வயசுல இருக்கேன். பிரம்மச்சரியா இருந்து விலகி வாழ்க்கை பாழாகி உங்களை போல் நாள் முழுவதும் வாழ்க வளமுடன் சகோதரர் அப்படியே எழுதிட்டே போயிருக்காரு. அன்பான சகோதரரே, 24 வயதுதான் ஆகுது உங்களுக்கு. ஆற்றல் உற்பத்திங்கிறது அபரிமிதமா இருக்கு. ஜம்முன்னு எனர்ஜி உற்பத்தி ஆயிட்டு இருக்கும். அது உங்களுக்கு சரியான வகையில டிரான்ஸ்மூட்டேஷன் பண்றதுக்கு நீங்க விளையாடி கொண்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு விந்துஜெயம் பயிற்சியை பண்ணுங்க. விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க 10 நாள் வந்தாலே நைட் ஃபால் ஆகுதுங்கிறீங்கல்ல, நைட் ஃபால் ஆகிறதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. நைட் ஃபால் ஆனாலும் பரவாயில்லை, அப்படியே டேஸ் கண்டினியூவா கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. சரியா, நைட் ஃபால் ஆயிருச்சுன்னா உங்ககிட்ட வந்து உங்க டேங்க் நம்பிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்காக நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிரல. நைட் ஃபால் ஆனா எக்ஸஸ் ஆயிருச்சு, எனர்ஜி நீங்க டிரான்ஸ்மூட்டேஷன் பண்ணவே இல்லை, அதோட நிக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மிக எளிமை, நைட் ஃபால் ஆனா பரவாயில்ல, தேவையற்ற விஷயங்கள் தான் போயிருக்குன்ட்டு 11வது நாள் 12வது நாள் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. நீங்களா போய் ஆற்றல் விரயம் செய்யாதீங்க. சரியா, உடம்புக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருங்க. நானா போய் ஒரு கற்பனை பண்ணி அல்லது பெண் இன்பத்துக்காக மொபைல பார்த்து சிற்றின்பத்துக்குள்ள சிக்க மாட்டேன் ஆச்சுங்களா, அந்த ஒரு பேஸ் லைன் வச்சுக்கோங்க. அடுத்து அதுதான் நம்ம லட்சுமண ரேகைன்னு சொல்றது, அதுதான். அதை தாண்டி போயிட்டீங்கன்னா சார் நைட் ஃபால் ஆயிடுச்சு, நான் போய் சுயன்பம் பண்றேன்னு நீங்க அந்த லட்சுமண ரேகை தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அடுத்து அந்த சுழல்ல சிக்கிக்குவீங்க. புரிஞ்சுதா? அப்புறம் அவ்வளவுதான், ராவணன் சீதை தூக்கிட்டு போன மாதிரி நம்ம லஸ்ட் நம்மளை தூக்கிட்டு போய் உள்ளே வரவே முடியாது. 10 நாளுக்குள்ள வர்றதே பெரியம்பாடா போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அதனால பிரம்மச்சரிய பயணத்துல நீங்க நைட் ஃபால் ஆகிறதோ வெட்ரீம்ஸ் ஆகிறதோ பொருட்டா எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுவதற்கான அந்த வாய்ப்பை கொடுங்கள். இப்போ ஒரு ஒரு 10 நாள் ஆச்சு நைட் ஃபால் ஆச்சா, ஓகே, ஒரு முறை 2-1 நாள்ல விந்துஜெயம் பயிற்சியை ஆரம்பிச்சிருங்க. அப்படியே டிரான்ஸ்மூட்டேஷன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா 10 நாள்ல அந்த மாதிரி ஆனது அடுத்தது வந்து 20 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அடுத்தது 30-40 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். எனர்ஜி தான், டேங்க் ஃபுல் ஆகிறது லேட் ஆகிட்டே போகும். அப்புறம் நாளாக இரவு உணவு நீங்க சாப்பிட்றங்கிறீங்கல்ல, இரவு உணவை வந்து கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துக்கொள்ள முடியுமா பாருங்க. அப்போ ஒரு நைட்டு 8-9 தூங்குறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு நைட் ஃபாலுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கு வயிற்றுக்குள்ள லோடு இருக்கும், அடுத்து நீங்க உற்பத்தி செஞ்ச ஆற்றலுமே வயிற்றுக்கு கீழே தான் இருக்கும். அது டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம அப்புறம் வெளியேறியதுக்கான வாய்ப்பா மாறிடுது. ஸோ அதனால நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வாழ்க்கை முறை மாத்திக்கோங்க. இரவு உணவை வந்து கொஞ்சம் ஏர்லி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பிரம்மச்சரியத்தை நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வர டேஸ் வந்து கண்டினியூவா கவுண்ட் பண்ணுங்க. சுயன்பத்துக்குள்ள போய் சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நைட் ஃபால் ஆகும், நைட் ஃபால் ஆயிடுச்சுன்னா பிளாட் லைன் வரும். ஏன்னா ஆற்றல் நிரம்பிடுச்சுன்னா, நைட் ஃபால் வந்துச்சுன்னா உடம்புக்கே தெரிஞ்சிடும். உடம்பு வந்து ஓ எனர்ஜி ஃபுல் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு டேங்க் நம்பிடுச்சு, மோட்டர் போட்டீங்க நம்பிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? உடனே போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. ஏன்? அப்பதான் தண்ணி எக்ஸ்ட்ரா லீக் ஆகாம இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? உடம்புக்கு தெரிஞ்சிடும் நைட் ஃபால் வந்துருச்சுன்னா. உடனே உடம்பு என்ன பண்ணும்? அந்த எனர்ஜி பூரா எடுத்து உள்ளுக்கிற எல்லா எனர்ஜியும் எடுத்து உடலில் குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? நைட் ஃபால் ஆனதுனால நம்ம வீக் ஆயிட்டோம்னு நினைச்சுக்குவோம் ஆச்சுங்களா. அப்படியெல்லாம் கிடையாது. நைட் ஃபால் ஆனாலும் பரவாயில்ல, நல்லது. உங்களோட எனர்ஜி வந்து இத்தனை நாள்ல ஃபுல் ஆகுதுன்னு ஒரு ஐடியேஷன் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா. உறுதியா வாங்க, தொடர்ந்து வாங்க. இது நாளாக சரியாயிரும் சரிங்களா. வாழ்க வளமுடன். ஆகனை சக்கரம் தான் விழிப்பு நெற்றிக்கண் திறப்பா? அதன் அறிகுறி என்ன? நன்மை என்ன? முருகன் தோன்றியதே அதிலிருந்து தானே? இதை பற்றி கூறுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. முருகப்பெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிலிருந்து தோன்றினாரு அப்படின்னா ஆகனை சக்கரத்திலிருந்து, சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினதா சொல்லுவாங்க. அதுல பல்வேறு சூட்சமமான கதைகள் இருக்கு. அதாவது வந்து சூட்சமமான கதைகள் என்னன்னா, ரியல் சயின்ஸ் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ரியல் சயின்ஸ்னா என்னன்னா, சிவம் சக்தி, சக்தியும் சிவமும் இணையும் போது சிவம் வந்து சக்தியை அழுத்தும். அணுவா எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு அணு, ரெண்டுமே இணைந்து ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ்ல இருந்து எம்டி ஸ்பேஸோட இருக்கத்தினால அதிலிருந்து ஒரு அணு உற்பத்தி ஆச்சுன்னா, அந்த அணுவையும் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கிட்டே இருக்கும்போது ஏற்படும் உராய்வின் காரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளிப்படுற ஒரு காந்தம் வெளிப்படுது. காந்தன், கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு சயின்ஸ் தான். அதை வந்து கதையா சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கதைகளுக்குள்ள வச்சு இப்ப எடுத்து சொல்ற அளவுக்கு எங்கே குருகுல கல்வி முறைகள் இப்ப இல்லை. ஸோ நம்ம அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். நெற்றிக்கண் திறப்பின் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிச்சுட்டே வரும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே இன்பமயமான உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இரு புருவத்துக்கு நடுவுல நீங்க மூக்கு நுனி அப்படிங்கிறத, மேல் மூக்கு நுனியில அந்த இடத்துல வந்து உணர்வு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆகுனையில நீங்க கவனம் வைக்கும் போது வாழையின் பிறப்பு உண்டாயிரும்.
வாழையின் பிறப்பு அப்படிங்கறது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு எவ்வளவு அர்ஜஸ் வந்தாலுமே நீங்க ஜஸ்ட் ஆக்னேய துரியத்துல மேல்நிலையில கவனம் வச்சீங்கனாலே எல்லா ஆற்றலும் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிச்சிடும். எப்பேற்பட்ட அர்ஜஸ்டுமே நார்மலைஸ் ஆயிரும் ஆச்சுங்களா. அடுத்தது நம்ம வந்து ரெண்டு பாதை இருக்கு, ஒண்ணு பெண் மார்க்கம் கீழ் வழியில விரயம் செய்யறது, இன்னொன்னு சன் மார்க்கம் ஆச்சுங்களா. ஆங்கிலத்துல சூரிய மார்க்கம்னு கூட வச்சுக்கோங்க, ஆற்றல் சூரியன் மேல இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஆற்றல் மேல கொண்டுட்டு வர சன் மார்க்கம்னா ஆற்றல் மேல கொண்டுட்டு வந்து வாழை வழியில் கொண்டு வர்றது, அதுக்கான பாதையே ஆக்னேய சக்கரம் தான். நம்ம வந்து ஆக்னேயில கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆற்றல் கீழே போ, கீழே இருக்கிற ஆற்றல் மேல வர ஆரம்பிச்சிடும், மேல இருக்கிற வான்காந்த ஆற்றலும் நமக்குள்ள நிறைய ஆரம்பிச்சிடும், உடல் நோய் நொடிகள் குணமாகும், ரத்தம் சுத்தமாகும், இதுக்கு பெனிஃபிட்ஸ் களவே கிடையாது. ஆனா என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் அரை மணி நேரம் ஆக்னேய தவம் பண்ணிட்டு எங்க பெனிஃபிட், அப்படி இல்லை. இதெல்லாம் பல இதெல்லாம் பொறுமையா வர்ற விஷயம். ஒரு மரத்தை பாருங்க, அது எவ்வளவு வருடங்கள் அப்படியே இருந்து தவத்துல இருந்து அது ஒரு விதை வர்றதுக்கு ஒரு வருஷமே பண்ணுது. அந்த மாதிரி நம்ம தவத்துல இருக்கும் போது இயற்கை அப்படிங்கிறது வந்து பொறுமையாக தான் ரிசல்ட் கொடுக்கும், ஆனா ஸ்டேபிளான ரிசல்ட்டா இருக்கும், பர்மனண்டான ரிசல்ட்டா இருக்கும். திருமூலர் அதான் சொல்லுவாரு, சதமடைந்த அங்கே கபாலம் கருக்கும் நல்லா சொல்லுவாரு. அதாவது கபாலம் வந்து வெள்ளையோடு தானே மேல, அது வந்து கருப்பா மாறிடும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உட்காந்து தவம் பண்ற அளவுக்கு இப்போ யாருக்கு நேரம் இருக்கு, எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இது பண்ணிட்டே இருக்கலாம், தவம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆக்னேய தவம் பண்ண ஆரம்பிக்கும் போது நோய் நொடிகள் வர்றதெல்லாம் நின்றும். ஆக்னேனா ஆக்னே மட்டும் இல்லை, ஆக்னே துரிய மனோன்மணியும் இது மேலை துவாரங்கள், முத்துவாரங்கள், முத்துரியங்கள் அப்படிம்பாங்க நம்முடைய சித்தர்கள். முத்துரியத்துல நம்ம மாறி 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 தவம் இருந்துட்டே இருக்கலாம். இதுல வந்து இதை குழப்பி விடணும், இதை வந்து எட்டாக்கனியா மாத்திரணும்னு பலரும் வந்து இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்து ரொம்ப குழப்பி விட்டுருவாங்க. அப்படி எல்லாம் இல்லை, மூணுமே வாழைதான், மூணுமே வாழைதான், மூணுமே முத்துரியம் தான். ஸோ முக்கண்ணன் சொல்றது, முக்கண்ணன்னு சிவனை சொல்லுவாங்க, முக்கண்ணன்னா முத்துரியங்கள், மூணு துரியங்களுமே எங்க நீங்க இருந்தீங்கனாலும் அது சிவநிலையில் இருக்கிறதுக்கு தான் சமம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. முக்கண்ணன் அப்படிங்கிறது இந்த வெளியில பாக்குற கண்ணை சேராது, மேல இருக்கிற மூன்று கண்களை சாரும். நம்ம தவமாற்றும் போது அந்த மூன்று நிலையில வந்து வந்துட்டோம் அப்படின்னாலே சிவநிலையில் இருக்கிறோன்னு அர்த்தம். நீங்க சிவநிலையிலிருந்து தவமாற்றும் போதே கீழே உற்பத்தி ஆகும் சக்தி, மொத்த சக்தி மேல வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம சில நிமிடங்கள்ல நம்ம சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை. நீங்க ஆக்னேய பெனிஃபிட் துரிய பெனிஃபிட்னு யூடியூப்ல போட்டாலே தெரிஞ்சோ தெரியாமலோ மனித இனம் நிறைய வீடியோக்கள் அது சம்மந்தமா பதிவேற்றி இருக்கு, அதையெல்லாம் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்றால் நம்முடைய பயிற்சிகளிலேயே ஹீலர்ஸ் மோட்ல முத்துரியங்களுக்கும் எல்லா சக்கரங்களுக்கும் எல்லா வகையான பயிற்சிகளும் நம்ம ஆன்லைன்லயே கொடுத்துருக்குறோம். ஒரே ஒரு முறை நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா காலம் முழுவதும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அக்சஸ் பண்ணிக்கொள்ள, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க பார்த்து பயிற்சி எடுத்துக்கலாம், எந்த நேரத்துல இருந்து வேணாலும் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோல தோன்றி அந்த பயிற்சி அந்த இடத்துல நான் சொல்லி கொடுப்பேன் ஆச்சுங்களா. ஆகவே இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அப்படி இருக்கு ஆச்சுங்களா, அதனால அதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. அதை கட்டாயப்படுத்தணுங்கிறது இல்லை, புரிஞ்சுதுங்களா. எப்போதுமே எனக்கு அவங்களுக்கு ஆக்னேய சக்கரம் இயங்கிருச்சு இவங்களுக்கு இயங்கிருச்சு அப்படின்ட்டு அது இல்லை. கட்டாயப்படுத்தி வன்புணர்ச்சி செய்யற மாதிரி செய்யற விஷயம் இல்லது. நீங்க பிரம்மச்சரிய நாட்கள் இன்க்ரீஸ் ஆக 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 சாதாரணமாவே நீங்க ஆக்னேய துரிய மனோன்மணியத்திலேயே தான் இருப்பீங்களே, ஏன்னா ஆற்றல் மேல வந்துட்டே இருக்கும், உங்களுக்கு உணர்வுகள் இருந்துட்டே இருக்கும். பிரம்மச்சரிய நாட்கள் கம்மியாயிருச்சுன்னா இந்த உணர்வுகள் வராது. பிரம்மச்சரிய நாட்கள் கம்மியாக இருந்தும் இங்கேயே கவனிப்பண்டு இருந்தாங்கன்னா உடம்பு சூடேறும், புரிஞ்சுதுங்களா. அது தெரியாம பலரும் வந்து மணிக்கணக்குல ஆக்னியில துரியத்துல அப்படியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் குழந்தை விளையாட்டு போல பேச்சுதான், பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து பிரம்மச்சரிய நாட்களில் கவனம் செலுத்துங்க, பிரம்மச்சரிய நாட்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். விந்துஜயம் பயிற்சி மூலமாக ஆற்றலை மேலெடுத்து கொண்டே வர வேண்டும். ஆக்னேய துரியம் எல்லாம் தன்னை போல வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து இது பண்ணா இது வருங்கிறது விளைவு, இது செயல் அது விளைவு. விளைவுகளுக்கு பின்னாடி ஓட வேண்டியது இல்லை, செயலை கரெக்டா செய்யுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அண்ணா. என்னுடைய மைண்ட் சும்மாவே இருக்க மாட்டேங்குது, தூங்குற நேரம் தவிர 24 மணி நேரமும் இறைவன் சிந்தனையிலேயே இருக்கு. அந்த எந்த வேலை செஞ்சாலும் ஆன்மீக சிந்தனையாவே இருக்கு. இத்தனைக்கும் நான் தியானம் தவம் எல்லாம் பெருசா பண்ண மாட்டேன்னா எல்லா மனிதர்களும் இறைவனா பார்க்க முடிகிறது. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அவங்க பேசல, அவங்க கிட்ட இருக்கிற இறைவன் பேசுறான்னு தோணுது. நான் எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறது உணர முடியுது. ஏன் அண்ணா எனக்கு இப்படி நடக்கிறது, மற்றவர்கள் போல இருக்க முடியவில்லை. உங்களிடம் கடைசி நபராக தீட்சை வாங்கினவன் என், அதனால நல்லா உள்ள ஆன்மா லெவலுக்கு போன மாதிரி இருக்கு அண்ணா. எல்லோரையும் அப்படிதான் பார்க்க முடியுது, உண்மை புரியுது. மற்றவர்கள் போல இருக்க முடியல, உலக வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ண முடியல. வாழ்க வளமுடன் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க வந்து வெளி உலகத்துல, நம்ம வெளி உலகத்தை நீங்க போய் போய் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி வெளி உலகத்துல இருக்கிற மக்கள் மாதிரி மாறிடணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு சஞ்சார சமாதி நிலையில இருக்கீங்க, எங்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் சமாதி நிலையில இருக்கீங்க, கரெக்டா. பணிகள் செய்யறீங்க ஆனாலும் சிவநிலையிலேயே இருக்கிறீங்க.
அது எவ்வளோ ஒரு பாக்கியம். அந்த நிலையை அடையறதுதான் எல்லோருமே போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நாம ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம வந்து இப்படி தான், நம்ம வந்து இப்படி தான் இருப்போம், நம்ம இப்படி இருக்கிறதுனால நமக்கு இறைவன் அருள் கிடைச்சிருக்கு, அதனால நம்ம இப்படி இருக்கிறோம், அதனால நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. வெளி உலகத்தில் இருக்கிறவங்க இந்த நிலையை அடையறதுக்கு தான் எத்தனை பிறவி ஆகுமோ தெரியாது. நமக்கு இறைவன் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கறனால அதுல கண்டினியூ பண்ணுங்க. அந்த லெவலுக்கு நம்மளும் இறங்கி போகணும்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த லெவலுக்கு நம்ம கீழே இறங்கி போயிட்டோம்னா அங்க அந்த நிலைமை நமக்கு பிடிக்காது, திரும்பவும் மறுபடியும் இந்த நிலைக்கு வர போராடுவோம். மகாபாரதத்துல தர்மர் வந்து பாத்தீங்கன்னா நடந்தாருன்னா அவருடைய கால் வந்து பூமியிலிருந்து ஒரு அடி மேலேயே இருக்குமாம், அவருடைய தேர்ல ஏறினாருன்னா அவருடைய தேரே பூமியிலிருந்து ஒரு அடி மேல போயிருமாம். அந்த அளவுக்கு தர்மத்தின் காவலர் மாதிரி தர்மர் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு பொய் கூட பேசுனது இல்லை, பிறந்ததுல இருந்து ஒரு தவறான தீர்ப்பும் கொடுத்தது இல்லை. ஏன்னா தர்ம தேவரோட பையனாவே இருந்ததுனால பஞ்ச பாண்டவர்களுக்கு அண்ணனாகவே இருந்தாலும் அவருக்கு அவ்வளவு ஒரு பவர் இருந்துருந்ததுங்களாம். அப்போ அவர் வந்து துரியோதனால் அவமானப்படுத்தப்பட்டாரு, அவருடைய வாழ்க்கை துணையுடைய துயில் ஒழியப்பட்டது. எந்த சூழ்நிலை வந்தாலுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை மீற மாட்டார். அந்த ஒரு வார்த்தை வச்சே மற்றவங்க அவங்களுக்கு அவரை போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க. தர்மர் வந்து திட்டுவாங்காத ஆளே கிடையாது. தர்மரை வந்து பீமனும் திட்டுவாரு, அர்ஜுனனும் திட்டுவாரு, துரியோதனும் திட்டுவாரு, எல்லாருமே தர்மரை திட்டுவாரு. ஆனா தர்மர் ஒன்னே ஒன்னு புடிச்சிட்டு நின்னாரு, அவர் தர்மத்தை புடிச்சிட்டு நின்னாரு. பொய்யே பேச மாட்டாரு, கரெக்டா இருப்பாரு, நியாயம்னா நியாயத்துலதான் இருப்பாரு. யாருமே வந்து தர்மர்கிட்ட வந்து அநியாயமான விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியாது. அப்படி ஒரு நியாயமான இருந்ததுனால அது இயல்பிலேயே அவர் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு தர்மமே அவரை தூக்கி நிறுத்துச்சு. ஆனா அவரு மற்றவர்கள் மாதிரி மாறினாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கட்டம் வந்துச்சு. மற்றவங்களை மாதிரி மாறணும் அப்படின்ட்டு மகாபாரத யுத்தத்துல போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல துரோணருடைய பையன் இறந்து விட்டான் அப்படிங்கிற பொய்ய துரோணர்கிட்ட சொன்னா மட்டும்தான் இந்த போர்ல துரோணரை தோற்கடிக்க முடியும், மகாபாரத யுத்தத்தை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது எல்லாரும் வந்து தர்மர்கிட்ட பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணர் எல்லாரும் சேர்ந்து அறிவுரை சொல்றாங்க, தயவு செஞ்சு அசுவத்தாமன் இறந்துட்டான், துரோணருடைய பையன் இறந்துட்டாரு, நீ போய் துரோணர்கிட்ட சொல்லு, சொன்னேனாதான் நம்ம ஜெயிக்க முடியும், அப்பதான் நம்ம இங்க வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வேற வழியே இல்லாம போயே அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்ல வேண்டியதாய் சொல்லிடுறாரு. அவர் சொன்ன அடுத்த கணத்துல அவருடைய கால்கள் பூமிக்கு வந்தாச்சு, பூமிக்கு வந்தாச்சு, எல்லாமே போயிடுச்சு ஆச்சுங்களா. அப்போ அவரு சாதாரண நிலைக்கு வந்த அவரை சுற்றி இருந்த தர்மம் அவரை விட்டு விலகி போயிடுச்சு. அப்புறம் உலக விஷயங்களுக்குள்ள எல்லாரையும் போலவே வாழ்ந்து எல்லோரையும் போலவே வந்து இமயமலைக்கு போய் மரணம் அடைஞ்சது எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது தான் நம்ம நம்முடைய ஒழுக்கத்திலையும் நம்முடைய இதுலையும் நம்ம போயிட்டு இருக்கலாங்க. அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களுக்காக நம்ம மாற வேண்டியது இல்லை, அதுக்கு ஆசைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆசைப்படுற அளவுக்கு ஒர்த்தான விஷயம் வெளி உலகத்துல பெருசா இல்லை, சுயத்துல நிலைச்சிட்டு இருங்க. வாழ்க வளமுடன். ஆனா ஒருத்தர் இந்த வீடியோல எனக்கு தோல் சம்பந்தமான நோய் இருக்கிறது என்று சொல்கிறார், அவருக்கு இந்த பதில் முழுமையாக இந்த ஓகே. ஒரு சகோதரர் வந்து தோல் சம்பந்தமாக ஒரு நோய் இருப்பதாக மெயில் அனுப்பியிருந்தாரு, அதற்கு நான் பதில் அளிச்சிருந்தேன். அதற்கான ஒரு தீர்வை வந்து சகோதரர் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கிறாரு, நான் அதை உங்களுக்காக படிச்சிடறேன். முழுமையாக அவர் சமரித்த உணவை தவிர்க்க வேண்டும், அதற்கு பதிலாக பச்சை காய்கறிகள், பழங்கள் மற்றும் பழைய சாப்பாடு இவற்றை சாப்பிடலாம். இல்லை என்றால் வெஜிடபிள் கிளினிக் என்ற யூடியூப் சேனலை அவரை பின்தொடர சொல்லுங்கள். அந்த மருத்துவர் காய்கறிகளை மருந்தாக கொடுக்கிறார், கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும், கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு பிறக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இயற்கையான உணவுகளை இயற்கையா எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் சகோதரர், தோல் தொடர்பான நோய்கள் எல்லாம் சரியா இருக்கும், வாய்ப்பா இருக்கும். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் வந்தாச்சு, மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். நாட்கள் வேகமா போயிட்டேதான் இருக்குது, நீங்க உறுதியா வரணும் ஆச்சுங்களா. 40 நாள் கிட்ட நெருங்கிட்டோம், இன்னும் 100 நாள் கிட்ட போக வேண்டியது இருக்கு, உறுதியா வாங்க, மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பெர்ம்ஸை உயிராற்றலை இழந்தால் எந்த நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க என்பதை இந்த பாட்டு சொல்லுது. ஆற்றல் இழப்பர் பாம்பின் வாய் தேரை, ஆற்றல் இழப்பர் அறிவிலர், ஆற்றல் இழப்பர் இறைவருள் இழப்பர், ஆற்றல் இழப்பர் ஆனந்த அமைதி இழப்பரே. ஆற்றலை இழக்கிறவங்க எப்படின்னா ஒரு தவளை மாதிரி இல்லை ஒரு தேரை மாதிரி பாம்போட வாயில் தானே போய் உட்கார்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஆற்றலை இழப்பவர்கள் வந்து அறிவே இல்லாதவங்க. ஏன்னா இறைவன் கொடுத்த ஆற்றலை சேமிக்க தெரியாமல் அதை தினம் தினமும் வேஸ்ட் பண்ணா என்ன ஆகும், அவ்வளோதான் போச்சு எல்லாம். ஆற்றல் இழப்பர் இறைவருள் இழப்பர், ஆற்றலை இழக்கிறவங்க வந்து இழக்கிறவங்க வந்து இறைவனோட அருளே இழப்பார்கள். ஏன்னா
தங்களுடைய குழந்தைகளை வதைத்து விட்டு வேற என்ன செய்ய முடியும்? ஆற்றல் இழப்பர் ஆனந்த அமைதி இழப்பரே, ஆனந்தத்தையும் அமைதியையும் ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவீர்கள். ஸ்பெர்ம்ஸை உயிராற்றலை காப்பாற்றி வாழ்பவர்களின் நிலையை பற்றி பார்ப்போம். ஆற்றல் காப்பர் கல்லினுள் தேரை, ஆற்றல் காப்பர் ஞான அறிவு உடையர், ஆற்றல் காப்பர் இறைவனுக்கு இணை, ஆற்றல் காப்பர் பேரானந்த அமைதியில் திளைப்பரே. ஆற்றலை காப்பாற்றுறவங்க வந்து கல்லுக்குள்ள இருக்க தேர மாதிரி, கல்லுக்குள்ளேயே உணவில்லாமல் தண்ணி இல்லாமல் பல காலம் பல வருடங்கள் வாழும் அளவுக்கு தேரையானது சக்தி வாய்ந்தது, சக்தி உடையது. அது எதனால தான் அதோட நாக்கு வந்து மேலனத்தில் வைத்து கொள்ளும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பயிற்சியில் வரும், நம்மளோட பயிற்சியில். ஆற்றல் காப்பர் ஞான அறிவு உடையர், ஆற்றல் காப்பறவங்க காக்கறவங்க வந்து ஞானமும் அறிவும் உடையவர். ஆற்றல் காப்பர் இறைவனுக்கு இணை, இறைவனுக்கு இணையாக போற்றப்படுபவர்கள் ஆற்றலை காப்பவர்கள். ஆற்றல் காப்பர் பேரானந்த அமைதியில் திளைப்பறை, ஆகினையிலும் துரியத்திலும் இந்த உயிராற்றலானது மேலே வரும்போது ஒரு இன்பத்தில் ஒரு பேரானந்த அமைதியில், பேரானந்தம் பிளஸ் அமைதியில் ஜாலியாக வாழலாம்.